அன்பிற்கினிய ஆசிரியர் தொலைமைகளை பிஜிடிஎம் பிரிவு 7ல சிலப்பதிகாரத்தின் இரண்டாம் காண்டமான மதுரை காண்டத்தோட 4வது காதையான ஊர்கான் காதையின் 3வது பகுதியை மூல நூலின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். நான் இருக்க இந்த சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் சில தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். அது மட்டுமல்லாமல் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வுகளுக்காக 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாட நூல்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தோட ஊர்கான் காதையின் 3வது பகுதியை மூல நூலின் அடிப்படையில் பார்க்கலாம். நகரத்தோட வீதிகளோட அமைப்பு குறித்தும் ஒவ்வொரு பருவத்திலையும் மதுரை மாநகரம் எவ்வாறு இருந்தது என்பதையும் ரொம்ப விரிவா பார்த்தோம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போவது மதுரையில் செல்வக்குடி மக்களோட வாழ்க்கை எப்படி வந்துச்சு, செல்வந்தர்கள் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கறதான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். கன்று அமர் ஆய்மோடு கலிச்சினம் நடுங்க, என்றூள் நின்ற குன்றுகள் நல் நாட்டு, காடு தீப்பிறப்ப கனையறி பொத்தி, கொடையோடு புகுந்து கூடல் ஆண்ட, வேனில் வேந்தல் வேற்றுப்புலம் படர, ஓசனிக்கின்ற உருவியில் கடையினால், வையமும் சிவிகையும் மணிக்கால் அமளியும், உய்யானத்தின் உறுதுணை மகிழ்ச்சியும், சாமரை கவரியும் தமனிய அடைப்பையும், கூர்நுணைவாளும் கோமகன் கொடுப்ப, பெற்ற செல்வம் பிறளா வாழ்க்கை, பொன்தொடி மடந்தையர் புதுமணம் புணர்ந்து, செம்பொன் வல்லத்து சிலதியர் ஏந்திய அம்தீம் தேரல் மாந்தினர் மயங்கி. இது மிகப்பெரிய பகுதியா இருக்கிறதுனால இந்த பகுதியை நான் இரண்டாக பிரிச்சிருக்கேன். முதல் பகுதியை நம்ம பார்ப்போம். கன்று அமர் ஆயமோடு கலிச்சினம் நடுங்க, என்றூள் நின்ற குன்றுகளில் நல்நாட்டு, காடு தீ பிறப்ப கனையேறி பொத்தி, கோடையோடு புகுந்து. கோடை என்னும் மேலை காற்று வீசும் வேனில் காலம் மதுரையை விட்டு கடந்து விட்டது. வேனில் காலம் போயிருச்சு. கன்றுகளுடன் இருக்கும் பசுக்கூட்டம் நடுங்கும்படி செய்த வேனில் விட்டு விட்டு போய்விட்டது. காடு தீ பறக்கும்படி கொளுத்திய வெயில் போய்விட்டது. காடை தீப்பற்றி எறியக்கூடிய வண்ணம் இருக்கக்கூடிய கனை எரி பொத்தி என்ன கோடையோடு புகுந்து, அந்த கோடை காலமானது மதுரையை விட்டு நீங்கி விட்டது, வேறு நிலப்பகுதிக்கு சென்று விட்டது. கோடையோடு புகுந்து கோடை காலம் வேறு ஒரு நிலப்பகுதிக்குள் சென்று விட்டது. அப்ப என்ன ஆயிடுச்சு, போய்கொண்டிருக்கும் வெயிலின் கடைசி நாள், கூடலாக வேனில் வேந்தல். இந்த கூடல் நகர இதுவரைக்கும் கோடை காலம் தான் அரசனாக ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த அரசன் இப்ப எங்க போயிட்டான், வேற்று புலம் படற, வேற ஒரு நாட்டுக்காக அவன் என்ன பண்றான், வேற ஒரு நாட்டை நோக்கி அவன் படையெடுத்து சென்று போயிட்டான். ஓசனிக்கின்ற உயிர் உருவையில் கடையினால், அப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய வெயில் காலத்தோட கடைசி நாள் இந்த நாள் அன்றுதான் கோவலன் மதுரைக்குள் நுழைகின்றான். இது வேனில் காலத்தோட இறுதி நாள்ல தான் கோவலன் கண்ணகியோட மதுரைக்குள்ள நுழையும். கோடை காலம் முடிஞ்சதுனால மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். எந்த அளவுக்கு அவன் மகிழ்ச்சியா இருந்தான். வையமும் சிவிகையும் மணிக்கால் அமளியும், உய்யானத்தின் உறுதுணை மகிழ்ச்சியும், சாமரை கவரியும் தமனிய அடைப்பையும், கூர்நுணை வாழும் கோமகன் கொடுப்ப, பெற்ற செல்வம் பிறளா வாழ்க்கை, பொன்தொடி மடந்தைய புது மனம் புணர்ந்து. மக்கள் மகிழ்ச்சியில் திளர்த்தி கொண்டிருக்கும் நேரம், வையம் என்னும் மூடாக்கு வண்டியிலும், வையம் என்பது இந்த மூடாக்கு போட்ட மேலே மேல் பகுதியை மூடிய வண்டியை தான் வையம் அப்படிங்கிற. வையம் என்னும் மூடாக்கு வண்டியிலும், சிவிகை எனும் பல்லக்கிலும் சென்று கொண்டிருந்தனர் சிலர். செல்வந்தர்கள்லாம் எங்க போறோம் அப்படின்னு சொன்னா மூடாக்கு கொண்ட வண்டியிலையும் பல்லக்கிலையும் போயிட்டு இருக்கான். சிலர் மணியாலான கால் கொண்ட கட்டிலில் அமர்ந்திருந்தனர். மணிக்கால் அமளியும், மணிகளை கொண்டு நவ மணிகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கட்டிலின் மேல் சில செல்வந்தர்கள் அமர்ந்திருந்தனர். சிலர் உய்யானத்தில் துணைவியர் அமர்ந்து ஊசலாடி கொண்டு ஊஞ்சலாடி கொண்டிருந்தார். உய்யானம் என்பது உயர்ந்த அந்த மாடம் போன்ற இருக்கக்கூடிய அமைப்புல தனது துணைவியரோடு ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறார்கள். மேலும் சிலர் வீசும் வெஞ்சாமரை காற்றில் திளைத்தனர். சாமரை கவரியும் அப்படி ஊஞ்சல் வர்றப்ப அந்த பனிப்பெண்கள் தான் சாமரை வீசுறாங்க. இந்த வெஞ்சாமரையோட குளிர்ந்த காற்றுல மகிழ்ந்து இருக்கிறாங்க. சிலர் தங்கத்தாலான வெற்றிலை பாக்கு பெட்டியை திறந்து வெற்றிலை பாக்கு போட்டு மகிழ்ந்தனர். தமனிய அடைப்பையும், தமனியம் என்பது வெற்றிலை பாக்கு வைக்கக்கூடிய அந்த பெட்டி, தாம்பூல பெட்டி. அந்த தாம்பூல பெட்டி தங்கத்தினால் ஆயிருக்காங்க, அந்த அளவுக்கு செல்வத்துடன் வாழ்ந்திருக்காங்க. அதுல இருந்த வெற்றிலையை போட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் கூறிய வாளை ஏந்தி நின்றனர். கூர்நுணை வாளும் கோமகன் கொடுப்ப, சிலருக்கு அரசன் வழங்கிய செல்வம் இருந்தது.
சில அரசன் மூலமாக பெற்ற செல்வத்தோட மகிழ்ச்சியா வாழ்றான். கோமான் கோமகன் கொடுப்ப பெற்ற செல்வம் பிரளா வாழ்க்கை பொன்தொடி மணந்தைய புதுமணம் புணர்ந்தே. அதனை பெற்ற பொன்தொடி மகளிர் சிலர் புதுமணம் புரிந்து கொண்டு வாழ்ந்தனர். செல்வ செழிப்பு வந்ததுனால திருமணங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆனால் புதிய தம் திருமணம் செய்து கொண்ட புது மணப்பெண்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. செம்பொன் வள்ளத்து சிலதியர் ஏந்தி அந்தியம் தேரல் மாந்தினர் மயங்கி. சில வேலைக்கார பெண் செம்பொன் கிண்ணத்தில் தந்த தேரல் என்னும் கல்லை உண்டு மகிழ்ந்து மயங்கி இருந்தனர். செல்வந்தர்களோட வாழ்க்கை மிக மிக உயாரமான ஆடம்பரமான வாழ்க்கையா இருந்திருக்கு அப்படிங்கறது இந்த முதல் பகுதியில தெரிய வருது இல்லையா. அடுத்த பகுதியை பாருங்க. நறுமலர் மாலையின் வருது இடம் கடிந்து அங்கு இளவு இதழ் செவ்வாய் இளமுத்து அரும்ப புலவி காலத்து போற்றாது உரைத்த காவியம் கண்ணார் கட்டுரை எட்டுக்கு நாவோடு நவிழா நகைபடு கிளவியும் அம் செங்கழு நீர் அரும்பு அவள் தன்ன செங்கையல் நெடுங்கண் செழுங்கடை பூசலும் கொலைவில் புருவத்து கொழுங்கடை சுருள திலகச் சிறுநுதல் அரும்பிய வியரும் செவ்வி பார்க்கும் செலுங்குடி செல்வரோடு வையம் காவலர் மகிழ்தரு வீதியும். என்ன பண்ணா புது மதுவை குடித்து மகிழ்ந்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அங்கே வண்டுகள் மொய்த்து கொண்டிருந்தன. பொறிவரி வண்டு இனம் புல்லு புல்லு வழி அன்றியும் புள்ளிகளை உடைய வண்டுகள் மொய்த்து கொண்டிருந்தன. சில காதலுடன் தழுவி கொண்டிருந்தன. நறுமலர் மாலையின் வருது இடம் கடிந்து காதலுடன் மகிழ்ந்து கழித்துக் கொண்டிருந்தனர். மேலும் சிலர் மணக்கும் மாலை அணிந்து கொண்டு தன் இளமும் பூ போன்ற சிவந்த வாயை திறந்து இளமுத்துக்கள் போன்ற பற்களுடன் அந்த பற்கள் வெளியில் தெரியும் வண்ணம் கணவனுடன் உரையாடி மகிழ்ந்தனர். எப்படி மறைந்த ஊடி உரையாடினர். சண்டை போட்டிருக்காங்க. சின்ன சின்ன செல்ல சண்டைகள் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறோம் இல்லையா. நறுமலர் மாலையின் வருதி இடம் கடிந்து அங்கு இளவு இதழ் செவ்வாய் இளமுத்து அரும்ப புலவி காலத்து போற்றாது உரைத்த காவியம் கண்ணார் கட்டுரை எட்டுக்கு கணவன் ஊடி உரையாடி கொண்டிருந்தார். அதை பொருட்படுத்தாத கணவன்மார் வாய்ப்பேசாமல் எட்டு இட்டு கட்டு ஊடல் உரைக்கு விடையாக சிரித்துக் கொண்டிருந்தனர். பெண்கள் பேசிக்கிட்டே இருக்க ஊடல் மறு பேச்சு பேசினா அது பிரச்சனை அதிகமாயிடும் அப்படிங்கிறதுனா அந்த காவியம் கண்ணார் கட்டுரை எட்டுக்கு நாவோடு நவிழா நகைப்படும் மொழி பதில் பேசவே இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசல. அவங்க பலவாறான சொற்களை பேசுறாங்க. இது அத்தனைக்கும் அந்த கணவன்மார்கள் சிரிப்பை மட்டுமே பதில தந்துட்டு அமைதியா இருக்க நாவோடு நவிழா மாயால பேசல நகைப்படை கிளவியும் சிரிச்சுக்கிட்டே சிரிப்பையே பதிலா சொல்றான். அம் செங்கல் நீர் அரும்பு அவிழ்ந்தன்ன செங்கையல் நெடுங்கண் செழுங்கடை பூசலும் கொலைவில் புருவத்து கொழுங்கடை சுருள திலகச் சிறுநுதல் அரும்பிய வியரும் செப்பி பார்க்கும் செலுங்குடி செல்வரோடு வையம் காவலர் மகிழ்ந்தர் வீதியும். அதை கண்ட மகளிர் கயல் போன்ற கண்கள் கடைப்பகுதியில் சிவந்து பூசலிட்டன. கணவன் சிரிக்க சிரிக்க பெண்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. அதனால அவங்க கண்கள் வந்து சிவப்பாகுது. கொலை வில் போன்ற அவர்களின் புருவம் சினத்தால் சுருண்டன. அவர்களின் நெற்றியில் வியர்வை அரும்பியது. இப்படி செலுங்குடி மக்களும் உலகை காக்கும் மக்களும் திளைக்கும் வீதி வழியாக கோவலன் சென்றான். அந்த வீதி செல்வந்தர்கள் வாழக்கூடிய வீதி. அந்த வீதியின் வழியாக கோவலன் மதுரை நகருக்குள் நுழைகின்றான். அடுத்த பகுதி பாருங்க. மேலும் எங்கெல்லாம் போனான் கோவலன். அடுத்த பகுதி எங்க போனோம் அப்படிங்கிறப்போ காம விருந்தின் மகளிர் அவர்களை பத்தி சொல்றாங்க. அந்த பெண்கள் இருக்கக்கூடிய வீதிகள் இருக்கு. சுடுமண் ஏரா வடு நீங்கு சிறப்பின் முடி அரசு ஒடுங்கும் கடிமனை வாழ்க்கை வேத்தியல் பொதுவியல் என இருத்திருத்து மாத்திரை அறிந்து மயங்கா மரபின் ஆடலும் வரியும் பாணியும் தூக்கும் கூடிய குயிலுவ கருவியும் உணர்ந்து நால்வகை மரபின் அபிநய களத்தினும் ஏழ்வகை நிலத்தினும் எய்திய விரிக்கும் மலைப்பு அரும் சிறப்பின் தலைக்கோல் அறிவையும் வாரம் பாடும் தோரிய மடந்தையும் தலைப்பாட்டு கூத்தியும் இடைப்பாட்டு கூத்தியும். நிறைய பேர்கள் அங்க பெண்கள் இருந்திருக்காங்க. இந்த பகுதியோட நிறைவு இந்த பகுதியே இதோட நிறைவு செஞ்சு அடுத்த பகுதிக்குள்ள மீதம் உள்ளதை தொடங்கும் சரிங்களா. இதற்கான விளக்கம் சொல்றாங்க பாருங்க. அங்க காம விருந்தினர் மாளிகையில யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறப்போ சுடுமண் ஏரா வடுநீங்கு சிறப்பின் முடி அரசு ஒடுங்கும் கடிமனை வாழ்க்கை குற்றம் புரிந்த விலைமகளின் தலையில் ஏழு செங்கல்களை ஏற்றி ஊரை சுற்றி அழைத்து வருதல் அக்கால வழக்கம். பெண்கள் வந்து தவறு செஞ்சுட்டா புதுமகளிர் தவறு செய்தால் ஏழு செங்கல் சுடுமண் ஏரா வடு நீங்கு சிறப்பேன் அப்படிங்கிறார். ஏழு செங்கல்களை அவர்கள் தலையில் ஏற்றி ஊரை சுற்றி அழைத்து வருதல் அக்கால வழக்கம்.
இல்லையா? முடிசூடி அரசர்களும் ஒடுங்கி கிடக்கும் காப்புள்ள மனைகளில் அவர்கள் வாழ்வார்கள். இந்த பெண்கள் எங்கு வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த விலை மகளிர் வாழக்கூடிய இடம். குற்றம் செய்தவர்களுக்கு தான் தண்டனை, குற்றம் செய்யாதவர்கள் எங்க வாழ்றான்? முடி அரசு ஒடுங்கும் கடிமனை வாழ்க்கை. முடிசூடி அரசர்களும் ஒடுங்கி கிடக்கும் காப்புள்ள மனைகளில் அவர்கள் வாழ்ந்தார்கள். காவலுள்ள இடத்த தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த இடத்துல அரசன் கூட அடங்கி போனான் அவர்களுக்கு, அவர்களின் அழகின் முன்பாக. வேத்தியல் பொதுவியல் என இரு திறத்து அவர்கள் வேத்தியல் பொதுவியல் என்னும் இருவகை கூத்தும் தாளமும் தப்பாமல் ஆடுவர். வேத்தியல் என்பது மன்னன் முன்பாக ஆடக்கூடிய குத்து, பொதுவியல் என்பது பொதுவெளியில் எல்லா பொதுமக்கள் முன்பாக ஆடக்கூடிய குத்து. ஆக இருவகை திறத்திலையும் அவர்கள் தலை சிறந்தவர்களாக இருந்தாங்க. மாத்திரை அறிந்து மயங்கா மரபின் ஆடலும் வரியும் பாணியும் தூக்கும் கூடிய குயிலுவ கருவியும் உணர்ந்து வரிப்பாட்டு இசைப்பாணி இயல்பாட்டு ஆகியவற்றுடன் குழல் இசைக்கு ஏற்ப ஆடுவர். இயல் இசை நாடகம் ஆகிய மூன்று வகையிலேயும் அவங்க தலை சிறந்திருக்காங்க. குழல் இசையிலையும் அவர்கள் வல்லவர்களாக இருந்தாங்க. குயிலுவ கருவியும் உணர்ந்து மேலும் நாள் வகை மரபின் அபிநய களத்தினும் நான்கு வகையான அபிநய களத்திலும் ஏழு வகையான நிலத்திலும் ஆட்ட நிலத்திலும் தேர்ச்சி பெற்றவர்கள். எய்திய விரிக்கும் மலைப்பு அரும் சிறப்பின் தலைக்கோல் அறிவையும் அவற்றை சொல்லி தருவோரும் இருந்தனர். அவர்கள் அவ்வாறு நடனம் ஆடி தலைக்கோல் விருது பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் தலைக்கோல் அறிவை என்னும் பட்டத்தை பெற்ற ஆடல் கலையில் வல்லவர்களான மகளிரும் இருந்தாங்க. வாரம் பாடும் தூரிய மடந்தையும் தலைப்பாட்டு கூத்தியும் இடைப்பாட்டு கூத்தியும் வாரம் பாடும் என்று தலை முன்பாட்டு பாடும் தலைப்பாட்டு கூத்தியும் இடைப்பாட்டு பாடும் கூத்தியும் இருந்தனர். பின்பாட்டு பாடும் தோரிய மடந்தை மகளிரும் அங்கே இருந்தனர். இந்த காதல் பெண்கள் உள்ள வீதியில் இத்தனை வகையான பெண்கள் இருந்திருக்காங்க. மேலும் நயத்தகு மரபின் எட்டு கடை நிறுத்த ஆயிரத்தி என் களஞ்சு முட்டாவைகள் முறைமையின் வாழ தாக்கு அணங்கு அணையர் நோக்கு வலைப்பட்டு அங்கு அரும்பெறல் அறிவும் பெரும் பிரிது ஆக தவத்தோராயினும் தகைமலர் மண்டி நடைப்பதம் பார்க்கும் இளையோராயினும் காம விருந்தின் மடவோராயினும் ஏம வைகள் இந்துயில் வதியும் பண்ணும் கிளையும் பழித்த தீம் சொல் என் என் கலையோர் இருபெரு வீதியும் நால்வேறு வகையில் ஆடி நூற்றி எட்டு களஞ்சு பொன்னால் ஒன்றுக்கு பெரும் கூத்தியரும் ஒரு நாள் ஒன்றுக்கு நூத்தி எட்டு பொற்காசுகளை பரிசாக பெறக்கூடிய வண்ணம் திறமை பெற்ற பெண்கள் அங்க இருந்திருக்காங்க. நால்வேறு வகைய நான்கு வகையான ஆடல்களை ஆடி நூற்றி எட்டு களஞ்சு பொருட்களை நாள் ஒன்றுக்கு பரிசாக ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு பொற்காசு என்ற வீதம் பரிசலாக பெற்ற முட்டாவைகள் முறைமையின் வள தாக்கு அணங்கு அணையர் நோக்கு வலைப்பட்டு அவர்கள் தாக்கும் அணங்கு போன்றவர்கள். உங்க பெண் இல்ல, அணங்கு போன்றவர்கள், அழகினால் நம்மை ஆளக்கூடிய பேய்கள் போன்றவர்கள் அப்படிங்கிறார். அங்கு அரும்பெறல் அறிவும் பெரும் பிரிது ஆக அவர்கள் பார்க்கும் பார்வை வலையில் பட்டு அறிவு பிரிதாகி வீழ்ந்தவர் பலர். அறிவு நிலையிலிருந்து பிறந்து போயிடுவோம் அவர்கள் அழகை பார்த்து. தவத்தோராயினும் தகைமலர் வண்டி நகைப்பதம் பார்க்கும் இளையோராயினும் காம விருந்தின் மடவோராயினும் ஏமவைகள் இந்துயில் வதியும் பண்ணும் கிளையும் பழித்த தீம் சொல் என்னென் கலையோர் இருபெரு வீதியும் தவம் செய்தவரும் வீழ்ந்தனர் இல்லையா. அவங்க பார்வையில பட்டு அறிவு பிரிதாகி அறிவுள்ளவனும் விழுந்திருக்கான், தவம் செய்தவரும் விழுந்திருக்கான். வண்டு போல் அவர்களின் புன்னகைக்காக காத்திருக்கும் இளையவர்களும் உண்டு. இவர்கள் காம விருந்தின் மடவோர் என போற்றப்படுவர். இன்பத் துயில் தரும் இவர்கள் என் அப்படிங்கிறாங்க. எட்டு பெருக்கள் எட்டு அறுபத்தி நான்கு கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தனர். இவ்வாறு இவர்கள் இருந்த இந்த வீதி வழியாகவும் கோவலன் மதுரைக்குள் நுழைகின்றான். மேலும் அந்த மதுரையோட சிறப்பை பத்தி சொல்றப்ப வேற என்ன பகுதி சொல்றாங்க, மதுரையோட அங்காடி வீதிக்கு இப்ப வரும். அந்த அங்காடி வீதியோட அமைப்பை சொல்றாங்க. வையமும் பாண்டிலும் மணித்தேர் கொடிஞ்சியும் மெய்ப்புகு கவசமும் வீழ்மணி தோட்டியும் அதல் புனை அரணமும் அரியா யோகமும் வளைதரு குளியமும் வாழ்வின் கவரியும் ஏனப்படமும் கின்கின் கிடுகின் படமும் காணப்படமும் காலூன்று கடிகையும் செம்பின் செய்யினவும் கஞ்சத் தொழிலவும் வம்பின் முடினவும் மாலையின் புனைனவும் வேதின துப்பவும் கோடுகடை தொழிலவும் புகையவும் சாந்தவும் பூவின் புனைனவும் வகை தெருவு அறியா வளம் தலை மயங்கிய அரசு விழை தெருவின் அங்காடி வீதியும். அங்காடி வீதி எப்படி இருந்துச்சு? மதுரை கடைத்தெரு, வையமும் பாண்டிலும் மணித்தேர் கொடுஞ்சியும் மெய்ப்புகு கவசமும் வீழ்மணி தோட்டியும் அதல் புனை அரணமும் அரியா யோகமும் வளைதரு குளியமும் வாழ்வின் கவரியும் ஏனப்படமும்
கிடுகின் படமும் காணப்படமும் காலூன்று கடுகையும் செம்பின் செயினமும் கஞ்சா கஞ்ச தொழிலவும் பம்பின் முடினமும் மாலையின் புனைனவும் வேதின துப்பவும் கோடு கடை தொழிலவும் புகையவும் சாந்தவும் பூவின் புனைனவும் வகை தெருவு அறியா வளம் தேலை மயங்கி அரசு விலை தெருவின் அங்காடி வீதி முற்றுப்புள்ளியே இல்லாம தொடர்ச்சியா முடிக்கிறார். மதுரை கடைத்தரு அரசனும் அடைய விரும்பும் பண்டங்களை கொண்டது. அந்த வீதியில் இருக்க பண்டங்களை பார்த்து அரசனே விருப்பப்படுவான். அங்கு விற்கப்பட்ட பண்டங்களில் சில உடாக்கு வண்டி, பல்லாக்கு ஏறி செல்லும் தேரில் வைக்கப்படும் கொடிஞ்சி என்னும் இருக்கை, பல்லாக்கு வண்டியில் இருக்கக்கூடிய அந்த கொடிஞ்சி அப்படிங்கிற இருக்கை இருக்கான், மார்பு கவசம் வீழ்த்தும் தொரட்டு மணி, தொரட்டு என்னும் மணி புனைந்தது அதன் புனை அரணமும் அப்படிங்கிறான். வீழ்மணி தோட்டியும் அதல் புனை அரணமும் இல்லையா, தேரில் வைக்கப்படும் கொடிஞ்சி என்னும் இருக்கை, மார்பு கவசம் வீழ்த்தும் தொரட்டு மணிப்பதித்தது, தோளாலான உடம்பு கவசம், தவம் புரிய உதவும் சிங்கத்தோல் வளைத்திருக்கும் குழியம் என்னும் பட்டருவி. இந்த குழியத்தை தான் அன்னைக்கு நம்ம ஆங்கிலத்துல பூமாறாங்க அப்படின்றாங்க, அத தமிழ்ல குழியம் அப்படின்ற சொல்ல சொல்றாங்க. அடுத்து விசிறும் வெண்கவரி, அன்னப்பறவை துணி பொம்மை, வெண்டுகளால் செய்யப்பட்ட பொம்மை, காடுகள் எழுதிய திரைத்துணி, வைர மாலை, செம்பில் செய்தவை, வெண்கலத்தில் செய்தவை, முடிச்சு போட்டு செய்யப்பட்ட பொருட்கள், மாலையில் செய்யப்பட்ட பொருட்கள், பவளத்தால் கோக்கப்பட்டவை, சங்கினை கலைந்து செய்யப்பட்டவை, நறுமணப் புகை, சந்தன பொருட்கள், பூ வேலைப்பாடுகள் போன்றவை வகைதறியா வளங்களாக குவிந்து அரசனும் விரும்பும் கடைத்தெருவாக விளங்கியது. பாருங்க, பாண்டில், பாண்டில் என்பது நம்ம இருக்கே சொன்னோம் இல்லையா, வண்டிகள், பாண்டில் என்பது வண்டியா சொல்லப்போனா என்ன சொல்றாங்க, கால் ஊன்றிய விளக்குக்கு பாண்டில்னு பேரு அப்படின்னா. அடுத்து மணித்தேர் கொடிஞ்சி, பல்லக்கில் வைக்கக்கூடிய கொடிஞ்சி என்னும் இருக்கு, மெய்ப்புக கவசம், உடம்பில் போட்டுக் கொள்ளக்கூடிய கவசம், மணித்தேர் தோட்டியும் மணிகள் பதிக்கப்பட்ட அந்த கவசம் வருதுக்கு அதன் புலை அரணமும் அப்படிங்கிற இல்லையா, மார்பு கவசம், அதுக்கு பேரு மார்பு கவசத்தையே வீழ்த்தும் தொரட்டு அப்படிங்கிற மணிப்பதித்த அந்த கவசம், அரியா யோகமும் அப்படிங்கிறாங்க, தோளாலான உடம்பு கவசம். அடுத்து அரி என்பது சிங்கத்தோட தோல், சிங்கத்தோட தோளும் வளைதர் குளியமும் நம்ம சொன்ன இல்லையா, குளியம் என்பது கருவி ஆயுதம் பூமாறாங்க அப்படின்னு சொன்னோம், வாழ்வின் கவரியும் மென்மையான கவரியும் இதெல்லாம் விற்கிறாங்க அங்க. மேலும் அன்னப்பறவை துணி பொம்மை, ஏனப்படம், ஏனம் என்பது அன்னம், அன்னப்படமும் கிடுகின் படமும் அப்படியா, கிடுகு அப்படிங்கிறது தோளால் செய்யப்பட்ட பொம்மைகள், காணப்படமும் துணிகள்ல வந்து காடுகள்ல வந்து ஓவியமா வரைஞ்சி திரைச்சீலைகள் வச்சிருக்காங்க, கால் ஊன்று கடிகையும் வைர மாலையும் செம்பின் செய்யப்பட்டவையும் வெண்கலத்தில் கஞ்சா தொழிலும் கொண்டா வெண்கலத்தில் செய்யப்பட்டதும் பம்பின் முடினமும் முடிச்சு போட்டு செய்யப்பட்ட பொருள்களும் மாலையின் புனவும் மாலையினால் செய்யப்பட்ட பொருள்களும் வேதினத்துப்பவும் பவளத்தினால் ஆன பொருள்களும் கோடு கடை தொழிலும் சங்கினை கலைந்து செய்யப்பட்ட பொருள்களும் புகையவும் நறுமண புகைகளும் சந்தனமும் பூவும் என்று வகை வகையாக வகை தெரியா வளங்களாக குவிந்து அரசனும் விரும்பும் கடை தெருவாக மதுரை நகரின் அங்காடி தெரு காட்சி அளித்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மதுரையோட ரத்தின கடை தெரு அது எப்படி இருந்துச்சு, காக பாதமும் கலங்கமும் விந்துவும் ஏகையும் நீங்கி இயல்பின் குன்றா, நூலவர் நொடிந்த நுழை நுண் கோடி, நால்வகை வர்ணத்து நலம் கேள் ஒளியவும், ஏகையும் மாலையும் இருளோடு துறந்த பாசு ஆர் மேனி பசுங்கதிர் ஒளியவும், பதுமமும் நீளமும் விந்தமும் படிதமும் விதிமுறை பிழையா விளங்கிய சாதியும், பூச உருவின் புலம் தொழி புலம் தெளித்தனையமும், தீது அரு கதிர் ஒளித்தென் மட்டு உருவமும், இருள் தெளித்தனையமும் இருவேறு உருவமும், உரிமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கிலும் அணிகளும், காற்றினும் மண்ணினும் கல்லினும் நீரினும் தோற்றிய குற்றம் துகள் அறத்துணிந்தமும். இந்த ரத்தின கடைத்தரில் என்னென்ன வகையான பொருள்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத இங்க இந்த முதல் பகுதியில விளக்குறாங்க. காகப்பாதம், கலங்கம், விந்து, ஏகை ஆகியன மணிக்கற்களில் காணப்படும் குற்றம். இந்த குற்றங்கள் இல்லாத ரத்தினங்களை வைக்கிறான், காகப்பாதம், கலங்கம், விந்து, ஏகை ஆகிய மணிக்கற்களில் காணப்படும் குற்றங்கள், இந்த குற்றங்கள் நீங்கப்பட்ட மணிகள் விற்கப்பட்டுச்சு, இயல்பின் குன்றா நூலவர் நொடிந்த நுழை நுண் கோடி,
மணிக்கல் நூலில் வல்லவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவை அவை, நுண்மையான கோடி விளிம்புகள் கொண்டவை. அந்த கற்களை வந்து அதற்கான நிபுணர்கள் வந்து தேர்ந்தெடுக்க, அதாவது அந்த முனைகள் அப்படின்னு பார்க்கறப்போ ஒண்ணு எத்தனை முனைகள் கொண்டதாக அந்த கற்கள் இருக்குல்ல, கோடி முனைகள் கொண்டதாக அந்த கற்கள் இருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பான கற்களை விற்கக்கூடிய வீதி அது. உண்மையான கோடி விளிம்புகள் கொண்டவை அவை. நால்வகை வர்ணத்து நலம் கேள் ஒளியவும், நான்கு வகையான வர்ண பெயர்களும் சூட்டப்பட்டவை. ஏகையும் மாலையும் இருளோடு துறந்த பாசுஆர் மேனி பசுங்கதிர் ஒளியவும். இந்த மணிகளால் செய்யப்பட்ட ஏகை என்னும் தனிமணி மாலை, பன்மணி பாலை இருள் உள்ள பச்சை மேனியிலும் பச்சை ஒளி ஊட்டக்கூடியவை. இத்தனை வகையான மாலை இருக்கான். பாசுஆர் மேனி பசுங்கதிர் ஒளியவும், பதுமமும் நீலமும் விந்தமும் படிதமும் விதிமுறைப்படையா விளங்கிய சாதியும். பதுமம் நீலம் விந்தம் படிதம் என்னும் சாதி மணிகளும். பூச உருவின் புலம் தெளி தனையவும், தீது அரு கதிர் ஒளித்தென் மட்டு உருவமும். பொன்னில் சேர்த்து செய்யப்பட்டவை. இந்த கற்கள்லாம் பொண்ணில வந்து சேர்த்து கோத்துருக்கான். கதிரவன் ஒளி போன்றவை, தீது அரு கதிர் ஒளித்தென் மட்டு உருவமும், இருள் தெளி தனையவும் இருவேறு உருவமும். இருள் ஒளி இரண்டும் கலந்து ஐந்து வகையான ஒளி வீசும்படி வனப்புடன் செய்யப்பட்டது. இருள் தெளித்தனையும் இருவேறு உருவம், ஒருமை தோற்றத்தை ஐவேறு வரணும். ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியல. இருளும் இருக்கு ஒளியும் இருக்கு, இரண்டும் கலந்த ஐந்து வகையான ஒளி வீசும்படி அழகாக செய்யப்பட்டவை அவை. இலங்கு கதிர் வீடும் நலம் கெழும் அணிகளும், காற்று மண்ணு கல் நீர் ஆகியவற்றால் ஒளி நிறம் மாறாதவை. காற்று பட்டோ மண்ணில பட்டோ கல்லுல பட்டோ நீர்ல பட்டோ தனது அழகிலிருந்து ஒளியிலிருந்து குறையாதவை இவை. இல்லையா? மேலும் தோற்றிய குற்றம் துகள் அற துணிந்தவும். இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்காத வகைகளாக அந்த நவ மணிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் அங்காரகன் என வந்த நீர்மய வட்ட தொகுதியும், கருப்பத்துளையவும் கல்லிடை முடங்களும், திருக்கும் நீங்கிய செங்கொடி வள்ளியும், பகைதறி மாக்கள் தொகை பெற்று ஓங்கி பகைதரல் அறியா பயம் கெடு வீதியும். திங்கள் புதன் செவ்வாய் கோல்வட்டம் போல் ஒளிர்பவை. கருப்பத்துளை கல் மடிப்பு திருக்கு ஆகியவை நீங்கிய செங்கொடி வள்ளி ஓட்டம் கொண்டவை. இந்த கற்களோட சிறப்பை சொல்றாங்க. திங்கள் புதன் செவ்வாய் போல வட்டம் கோல்வட்டம் போல ஒளிர்பவை. நவக்கிரகத்தோட அந்த கோல்வட்டம் எப்படி இருக்கும் அது போன்று ஒளியக்கூடியது அப்படிங்கிறார். மேலும் கருப்பத்துளை கல் மடிப்பு, கல்லிடை முடங்கள் கல்லில் இருக்கக்கூடிய மடிப்பு திருக்கு ஆகியவை நீங்கிய செங்கொடி வள்ளி ஓட்டம் கொண்டவை. வகை தெரி மக்கள் தொகை பெற்று ஓங்கி, இவற்றின் வகை தெரிந்த மக்கள் அந்த மணிக்கற்களை விற்று வந்தனர். அப்படிப்பட்ட இந்த ரத்தன கற்கள் விற்கக்கூடிய வீதி வழியாக கோவலன் என்ன பண்றான், மதுரையை சுற்றி வலம் வருகின்றான். பொன்கடை தெருவுக்கு போறான். அங்க என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப, சாத ரூபம் கிளிச்சிறை ஆடகம் சம்பூநதம் என ஓங்கிய கொள்கையின் புலம்தெறி மாக்கள் கலங்கர் ஒழித்து அங்கு இலங்கு கொடி எடுக்கும் நலம் கிளர் வீதியும். முதல் பகுதியை பார்த்து அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். சாத ரூபம் கிளிச்சிறை ஆடகம் சாம்பூநதம் ஆகியவை பொன்னின் தர வகைகள். இவற்றின் தரம் தெரிந்த மக்கள் வாங்கும், தரம் தெரிந்த மக்கள் வாங்கும் மக்கள் கலங்காமல் இருக்கும் வகையில் அவற்றின் தரத்தை காட்டும் கொடிகள் பறக்கும்படி கட்டி விற்பனை செய்து வந்தனர். இவ்வளவு அருமை பாருங்க. நான்கு வகை இருக்கு அந்த அங்கத்துல. சாந்த ரூபம், சாத ரூபம், சாந்த ரூபம்ல மன்னிக்கணும், சாத ரூபம் கிளிச்சிறை ஆடகம் சாம்பூநதம் என்பது தங்கத்தோட வகைகளாம். இந்த தங்கத்தோட வகைகள் தெரிந்தவர்கள் அந்த கலையில் விற்பனர்களாக இருப்பாங்க. தெரியாத மக்களுக்கு எப்படி தெரியும்? அந்த தெரியாத மக்களும் தெரிந்து கொள்ளும் வண்ணம் அந்த தங்கத்தின் மதிப்பை உணர்த்து எழுதப்பட்ட கொடிகளை அந்த தங்கத்தின் மீது நட்டு வைத்து அவர்கள் இந்த தங்கத்தின் மதிப்பு இந்த அளவிலானது என்பதை குறித்து தெளிவாக மக்கள் உணர்ந்து கொள்ளும் வண்ணம் கொடிகள் என்ன பண்ணிருக்காங்க, எழுதி அதை நட்டு வைத்திருக்கக்கூடிய வீதிகள் பொன்கடை தெரு வீதிகளாக இருந்துச்சு. அந்த வீதிகளின் வழியாக, அந்த பொன்னணி வீதி வழியாகவும் கோவலன் செல்கின்றான். மேலும் மதுரை நகரத்துல துணிக்கடை வீதிக்கு போறான். நூலினும் மயிரினும் நுழைநூல் பட்டினும் பால்வகை தெரியா பல்நூறு அடுக்கத்து நறுமடி செறிந்த அறுவை வீதியும். அறுவை என்பது துணி. அங்க துணிகள் எதனால செஞ்சிருக்கான்? நூல், பருத்தி நூலினாலும், மயிர் நூலினாலும், நுழைநூல் அப்படிங்கிறது பட்டு நூலினாலும் ஆகியவற்றால் நெய்யப்பட்டு பால் வகை தெரியா பல்நூறு அடுக்கத்து
இன்ன வகை என்று சொல்ல முடியாத அளவுக்கு பல நூறு வகையாக அடுக்கி மடிமடியாக துணிக்கடை தெருவில் வைக்கப்பட்டு மடிச்சு மடிச்சு வச்சிருக்கான். நூறு நூறாக வகையே தெரியாத வண்ணம் அடுக்கி வைக்கப்பட்ட அறுவை வீதி வழியாகவும் கோவலன் என்ன பண்றான், மதுரை நகரின் உள்ளே செல்கின்றான். மேலும் மதுரையோட கூல வீதிக்கு இப்ப போறான். இந்த கூல வீதியோட தோற்றம் எப்படி இருக்கு? நிலைக்கோள் துளாத்தர் பறைக்கண் பராறையர் அம்பன அளவையர் எங்கனும் திரிதர காலம் அன்றியும் கருங்கரி மூடையோடு கூலம் குவித்த கூல வீதியும் அரிசி பருப்பு முதலானவை விற்கும் தெரு கூல வீதி. சிலர் சிலவற்றை நிறுத்தி விட்டனர் தராசு வச்சு. நிறைக்கோள்னா தராசு, நிறைக்கோள் துளாத்தர். சிலர் வந்து சில பொருளை நிறுத்தி வைக்கிறான். பறைக்கண் பாரறையர் சிலர் சிலவற்றை கும்பல் கும்பலாக குவித்து கும்பலை விலை பேசி விட்டனர். அப்படியே குவியல் குவியலா குவிச்சு வச்சிருக்கான். அப்படியே ஒவ்வொரு குவியலும் இவ்வளவு என்று என விலை பேசி விற்கிறான். அம்பன அளவையார் எங்கனும் திரிதர சிலர் சிலவற்றை படி உலக்கு போன்றவற்றால் அளந்து விற்கின்றனர். அளவையர் அம்பன அளவையர் படி உலக்கு போன்ற முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை போன்ற பல்வேறு வகையால என்ன ஆயிருக்காங்க, இந்த கூலங்கள் விற்கப்பட்டு. அம்பன அளவையர் எங்கனும் திரிதர விளையும் காலம் இல்லாவிட்டாலும் மிளகு மூட்டைகள் குவிந்து கிடந்தன. காலம் அன்றியும் கருங்கடு முறையல், அது மிளகு விளையக்கூடிய காலம் இல்லை. ஆனாலும் அந்த பருவத்திலேயே அங்க மிளகு விற்கிறான். எப்படி வித்தா, கருங்கறி மூடையோடு கரிய மிளகு, கறி என்றால் மிளகு, கரிய மிளகை மூட்டையாக மலை மலையாக குவித்து வைத்திருந்த கூலம் குவித்த கூல வீதியும் மலைமலையாக மிளகு மூட்டைகள் குவிந்து கிடந்தன. இப்படிப்பட்ட கூல வீதியில் வழியாக கோவலன் சென்றான். அடுத்து எங்க போறான் அப்படின்னு பாக்குறப்போ, கோவலன் மதுரை தெரு வீதி ஆகிய இடங்கள் எல்லாத்தையும் அப்படியே சுத்தி வந்துடுச்சு. இப்போ முழுமையாக நகரம் முழுக்க பார்த்துதான் அந்த செய்தியை தான் இங்க இறுதி பகுதியில சொல்றேன். பால்வேறு தெரிந்த நால்வேறு தெருவும் அந்தியும் சதுக்கமும் ஆவண வீதியும் மன்றமும் கவலையும் மருகும் திரிந்து விசும்பு அகடு திருகிய வெங்கதர் நுழையா பசுங்கொடி படாகை பந்தர் நீழல் காவலன் பேர் பேர் ஊர் கண்டு மகிழ்வு எய்திய கோவலன் பெயர்ந்தனன் கொடி மதில் புரத்தியன். பகுதி பகுதியாக பிறந்து கிடந்த நான்கு திசை வீதிகள் இல்லையா, நம்ம சொன்னோம் இல்லையா, ரத்தனக்கடை வீதி, பொன்கடை வீதி, கூல வீதி, அறுவை வீதி, இவ்வாறாக பகுதி பகுதியாக பிரிந்த பால்வேறு திருந்த நால்வேறு தெருவும் அந்தியும் சதுக்கமும் ஆவண வீதியும் பகுதி பகுதியாக பிரிந்து கிடந்த நான்கு திசை வீதிகளிலும் அந்தி என்னும் தெருச்சந்துகள் சதுக்கம் என்னும் நான்கு தெருக்கள் கூடும் இடங்கள். அந்தி என்பது சந்துகளை சொல்றாங்க, தெருக்கள் தெருக்களோட குறுகளான சந்துகள்ல வந்து அந்திங்கிறாங்க. சதுக்கம் என்பது நான்கு தெருக்கள் கூடும் இடங்கள். அடுத்து ஆவண வீதி அப்படின்னு ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் தெரு. இது மன்றம், பொதுமக்கள் கூடும் மன்றம். கவலையும் தெருக்கள் பிரியும் பிரிவு சாலை, அதுதான் கவலை அப்படிங்கிறாங்க. கவலையும் மருகும் திரிந்து வளைந்து செல்லும் மருகு தெருக்கள். இப்படி எங்கும் கோவலன் கண்டு திரிந்த பலவற்றையும் கண்டான். பார்த்தவன் தெருவில் போடப்பட்டிருந்த பந்தல் நிலையில் திரிந்தனன் விசும்பு அகடு திரிய வெங்கதர் நுழையா பசுங்கொடி படாகை பந்தற்கு. வானத்தை உரசக்கூடிய வண்ணம் மிகப்பெரிய பந்தல் போட்டிருக்கான். ஆனா அந்த பந்தலுக்குள்ள சூரியனோட கதிர்கள் நுழையல். அப்படிப்பட்ட குளிர்ச்சி உடைய பசுங்கொடி படாகை பசுங்கொடிகள் படர்ந்த பந்தலின் கீழ் நிற்கின்றான் கோவலன். மகிழ்ந்தான், மதுரையை சுத்தி பார்த்து அவன் மகிழ்றான். காவலன் பேர் ஊர் கண்டு மகிழ்வு எய்தி பாண்டியனோட பெருமையையும் புகழையும் ஊரின் அழகையும் கண்டு மகிழ்வு எய்தி கோவலன் பெயர்ந்தனன். பறக்கும் மதிலுக்கு புறத்தே வந்தடைந்தான் கோவலன். அடுத்த காதையை இனிவரும் காணொலிகள்ல காட்சிப்படுத்த இருக்க அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.